வணக்கம் நன்மைகளே நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஜரம் வாதம் பித்தம் மூச்சிறைப்பு சளி இருமல் இதெல்லாம் நம்ம நம்மளில் பல பேருக்கு இருக்குது இதை நீக்கிறதுக்கு எந்த தாவரத்தை போ வெந்நீரில் போட்டு வேது பிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த தாவரத்தை போட்டால் அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த இந்த தாவரத்தை கொ கொரோனா காலத்தில் பல மருத்துவ ஊழியர்கள் பயன்படுத்தி நன் பெருமை பெற்றுருக்காங்க இந்த வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கருங்கால் நொச்சி பசுந்தழை சூடி இரும்புணம் ஏற்கடி கொண்டார் இது நொச்சியை பற்றி காரணம் பதில் கண்ணங்கூத்துனாரோட பதிவு இதோட பொருள் என்னென்னா ஏற்போட்டும் முதல் உழவின் போது இந்த நொச்சி வேலையை தான் மாலையா தொடுத்து அணிஞ்சிப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் போரின் போது வீரர்கள் எதிரிகளை வென்றதுக்கு பிறகு இந்த நொச்சியோட மலரை தான் சூடி கொண்டாங்களாம் அதிகரித்த கபத்தையும் வாதத்தையும் நீக்குவதற்கான சிறந்த மருந்து இந்த நொச்சி இந்த நொச்சியை பற்றுப்போட ஒற்றடம் விட உள் பல்வேறு பணிவானங்களில் நம்ம பயன்படுத்தலாம் சித்த மருத்துவ தத்துவ புரிதலின்படி கபம் மற்றும் வாதத்தோட அத்துமீறலை தட்டி கேட்கும் தாவரம் நொச்சி இந்த நொச்சிக்கு பல பேர்கள் இருக்குது அது என்னென்னா நித்தில் நீர்க்குண்டி நேர்குண்டி இந்திரம் சூரியம் இந்த நொச்சியில் சில வகைகள் இருக்குது அது என்னென்னா நீல நொச்சி நீர் நொச்சி கருணொச்சி வெண்ணொச்சி மயிலடி நொச்சி சிந்துன்னா மலர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சிந்து வாரம்னு ஒரு ஒரு வார்த்தையே இருக்குது இந்த சிந்து வாரம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா கபம் மற்றும் வாதம் பெட்டத்தை உடலிலிருந்து முழுமையாக நீக்காம சம அளவில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பொருள்னு அகராதி கூறுது இந்த நொச்சியோட அடையாளம் என்னென்னா சிறுமர வகையை சார்ந்தது மூன்று அல்லது ஐந்து கூட்டிலைகளை கொண்டு கொண்டிருக்கும் இந்த நான் இந்த நொச்சி இலையோட அமைப்பை மயிலோட காலடியோட பழங்காலத்தில் பூமைப்படுத்தி பார்த்துருக்காங்க வீட்டி வடிவில் இருக்கிற இந்த நொச்சியிலையோட மேல்புறம் பசுமையாகவும் கீழ்ப்புறம் சற்று வெளுத்தும் இருக்கும் நீலமணி நிறத்தில் நொச்சியில் மலருங்கிற வாக்கியம் மூலம் நொச்சி மலரோட நிறத்தை நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியுது வைட்டெக்ஸ் நெகுண்டோங்கிறது இந்த நொச்சியோட தாவிரியல் பெயர் வெர்பனன்சிய குடும்பத்தை சார்ந்தது லுட்டியோலின் வைட்டக்ஸ் கார்பின் இர்சோலிக் ஆசிட் பீட்டாசிட்டோஸ்டரல் நிசிண்டைன் கிளைகோசைடு ஆகிய தாவர வேதிப்பொருட்கள் இதில் காணப்படுது இதை நம்ம உணவாக கூட பயன்படுத்தலாம் முறையற்ற மாதவிடாயை சீராக்க மிளகு கீழா நொச்சி சேர்த்த ஒரு மருத்துவ நுணக்கம் சுத்த மருத்துவத்தில் கையாளப்படுது ஹார்மோன் அளவில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம மாதவிடாயை முறைப்படுத்துது மிய நொச்சியிலைய நீர் லைற்று கொதிக்க வச்சு குடிக்க இருமலோட தீவிரம் குறையுது குளிர் ஏற்படும் போது நொச்சி மிளகு ஆகியவற்றை சேர்த்து குடிநீரிட்டு உட்கொள்ளலாம் குழந்தைகளுக்கு ஏற்படும் மாந்தத்துக்கு பொடுதலை உத்தாமணி நுணா நொச்சி ஆகிய மூலிகைகளோட கூட்டு மருந்து அற்புதமான பலன்களை நமக்கு அளிக்கும் குழந்தைகளுக்கு அளிக்கும் இந்த என்ன இந்த மூலிகைகளெல்லாம் சற்று வதக்கி சாறு பொழிந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் வழக்கத்தை இன்றைக்கும் நம்ம கிராமங்களில் காணலாம் மழையோட தீவிரம் அதிகரிக்கும் போது மூச்சிறைப்பு ஏற்படுதா கவலை வேண்டாம் நொச்சி மிளகு பூண்டு திப்பிலி கிராம்பு ஆகியவற்றை இறைச்சி வாயில சற்று அலக்கிக் கொள்ள இறைப்பு குறையுதே இந்த நம்ம மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அது என்னன்னா கொசுக்கள் பூச்சிகளை விரட்டுறதுக்கு இந்த நொச்சி இலைகளை பயன்படுத்தும் நோக்கில் பல ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு ப்ராஸ்டக்லாண்டின் இன்ஹிபிட்டான் உற்பத்தியை தடுக்க ப்ராஸ்டக்லாண்டின் இன்ஹிபிட்டானோட உற்பத்தியை தடுப்பதன் மூலம் இந்த நொச்சியோட விஷமுறுக்கி வழி நிவாரணி செய்கையை நிலைநிறுத்துது இதில் இருக்கும் பாலிபனல்ஸ் மற்றும் எதிர் ஆக்சிகரணி செயல்பாட்டை வெளிப்படுத்துது இந்த நோ இந்த நொச்சி இந்த நொச்சியை கொசுகளோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருந்தால் உலர்ந்த நொச்சியையும் வேப்பிலையையும் சேர்த்து நம்ம புகைப்படலாம் இந்த நொச்சியை நம்ம வீட்டு மருந்தாக கூட பயன்படுத்தலாம் அது என்னென்னா நொச்சியை கொதிக்க வெந்நீரில் கொதிக்க கொதிக்க வச்சு நம்ம குளிச்சா தலைப்பால் ஏற்படும் உடல் வலி நீங்குது நீ உடலுக்கு உடலில் ஏற்படும் வலி மற்றும் தலைப்பை நீக்கிறதுக்கு முழுமையாக நீக்கிறதுக்கு எண்ணெய் விளக்கெண்ணெயில் நொச்சியை சற்று வதக்கி நம்ம ஒற்றடம் இடலாம் தலையணைக்குள்ளே இந்த நொச்சியை புதைத்து பயன்படுத்த தலைவலி நீங்கி ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுது இந்த நொச்சி இலைகளை நல்லெண்ணெயோட சேர்த்து வதக்கி ஒரு தை நல்லெண்ணையோட சேர்த்து ஒரு தைலம் செய்வாங்க அந்த தைலத்தை த த தலையில் தடவி குளிச்சு குளிச்சா பீனிச நோய்கள் மற்றும் ஒற்றை தலைவலி ஆகியவை நீங்குது இந்த மண்ணீரல்ல ஏதாச்சும் நோய் ஏற்பட்டால் நொச்சியை பயன்படுத்தலாம்னு சித்த மருத்துவம் கூறுது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க